வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா பல்லாயிரம் பக்தர்கள் புடைசூழ இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன்படி கடந்த 9ஆம் தேதி நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நாளை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தேர் திருவிழாவில் ஆறுமுக பெருமான் கஜாவல்லி மகாவல்லி சமேத ஸ்ரீ சண்முக பெருமானாக எழுந்தருளுவது வழமை. மகோற்சவ தினங்களில் அருளொளி வீசும் கம்பீரமான தோற்றத்துடனும் எல்லையில்லா கொள்ளை அழகு தரிசனமும் நல்லூரானின் சிறப்பாகும். நல்லூரானின் பூங்காவனம் நாளை மறுதினம் மாலையும் வைரவர் உற்சவம் 4ஆம் தேதியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் உற்சவத்தினை முன்னிட்டு ஜாழ்ப்பாணத்திலிருந்து மாத்திரமல்லாது தென்னிலங்கையில் இருந்து அதிகளவு வர்த்தகர்கள் தமது வியாபார நடவடிக்கையினை நல்லூர் சூழலில் முன்னெடுத்து வருகின்றனர். டெங்கு அபாய வலயங்களாக 29 மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, கள்ளுத்துறை, ரத்னபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் 29 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக மருத்துவ நிபுணர் லக்கிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை முதல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அந்த மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 36,552 அதில் 15,120 டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தி அமைத்துள்ளது. இதன்படி 344 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 332 ரூபாவாகும். 379 ரூபாயாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 377 ரூபாவாகும். 317 ரூபாயாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 307 ரூபாவாகும். 355 ரூபாயாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 352 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலையில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் 1 லிட்டர் 202 ரூபாவிற்கே விற்பனை செய்யப்படவுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு சுமார் 8,000 பேரை பணியில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க கூறினார். எதிர்வரும் 2ஆம் தேதி தபால் ஊழியர்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை உரிய முகவரிகளுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 3ஆம் தேதியில் இருந்து உரிய தபால் அலுவலகங்கள் ஊடாக வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்கும் பிரமாண்ட பொதுக்கூட்டம் வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செய்ய இருப்பதால் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் களம் களை கட்டியிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் உள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை களத்தில் உள்ளன. பாஜகவின் கூட்டணி கட்சியான JDU முதல்கட்ட தேர்தலில் 2 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்கட்ட தேர்தலில் மொத்தம் 219 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஜம்முவில்
செப்டம்பர் 4 காங்கிரஸ் கட்சி பிரமாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலில் பிரியங்கா காந்தி முதல் முறையாக பிரச்சாரம் செய்ய உள்ளார். லோக்சபா தேர்தலில் பின்னடைவை சந்தித்த காங்கிரஸ் இந்த முறை அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. இதனால் தேசிய மாநாட்டு கட்சியுடன் கூட்டணி அமைத்ததுடன் அதிகமான இடங்களை விட்டும் கொடுத்துள்ளது. தேசிய மாநாட்டு கட்சி 51 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 32 இடங்களிலும் போட்டியிடுகின்றது. காங்கிரசின் இந்த வியூகம் பெரும் எதிர்பார்ப்புக்குரியதாகவும் மாறியிருக்கின்றது. இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கும் பொது கூட்டங்களுக்கும் பாஜக ஏற்பாடு செய்து வருகின்றது. அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய ஜம்மு காஷ்மீரில் குவிவதால் அங்கு தேர்தல் களை கட்ட தொடங்கியிருக்கின்றது. தொடர்பான உலகச் செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போயுள்ளதாக இன்டர்பிக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 பணியாளர்கள் மற்றும் 19 பயணிகளுடன் பயணித்த MI-8 என்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் வக்சா செட்ஸ் எரிமலைக்கு அருகே ஒரு தளத்தில் இருந்து பயணித்த போதே காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று முதல் அக்டோபர் 31 வரை 2 மாதங்களுக்கு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு இன்று முதல் விசா இன்றி நாட்டை விட்டு வெளியேற 2 மாதம் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலத்தின் போது தொழில் வழங்குநரின் சட்ட அனுமதியின்றி பணியிடத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கும் போலீஸ் முறைப்பாடுகளுக்கு உள்ளானவர்களுக்கும் அபராதம் அல்லது சட்ட கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி நாட்டை விட்டு வெளியேற வாய்ப்பிருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் 6 மாத தற்காலிக விசா பெற்று புதிய வேலை அல்லது வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தூதரகத்தால் வழங்கப்பட்ட உங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது அவசர கால வெளியேற்ற அட்டையுடன் குடிவரவு சேவை மையங்களுக்கு வர வேண்டும். வெளியேறும் அனுமதி பத்திரத்தை பெற்று 14 நாட்களுக்குள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேற வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் அறிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 13வது வடக்கின் நீலங்களின் சமர் போட்டியில் கிளிநொச்சி இந்து கல்லூரி அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியானது கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. இதன்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி முதலில் துடுப்பெடுத்தாடியது. அதற்கிணங்க தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியினர் 37.4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 168 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினர் 47.4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 141 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வேளை நேற்றைய முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. 94 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினர் 28 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தனர். பந்து வீச்சில் மத்திய கல்லூரி அணி சார்பில் கௌசிகன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் சிறந்த துடுப்பாட்ட வீரராக கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியின் ஹரிசாந்தனும், சிறந்த பந்து வீச்சாளராக கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியின் கௌசிகனும், சிறந்த களத்தடுப்பாளராக மத்திய கல்லூரியின் வேங்கை மாறனும், சகலதுறை வீரராக கௌசிகனும், போட்டியின் சிறப்பாட்டக்காரராக கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியின் தலைவர் கிருசாந்தனும் தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.